புதுச்சேரியில் தொழிலதிபர் வீடுகளில் கொள்ளையடிக்கும் வகையில் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கோவிந்தசாலை பகுதியில் உள்ள காலிமனையில் ஒரு கும்பல் ஆயுதங்களுடன் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் கிழக்கு பகுதி போலீஸ் சூப்பரன் சுவாதி சிங் உத்தரவின் பேரில் பெரிய கடை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் நாகராஜ், சப் இன்ஸ்பெக்டர் குமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். போலீசாரை கண்டவுடன் அங்கிருந்த கும்பல் நாலாபுரமும் சிதறி ஓடியதில் 4 பேரை மட்டும் போலீசார் மடக்கி பிடித்தனர். ஒருவர் மட்டும் தப்பி ஓடிய நிலையில் பிடிப்பட்ட 4 பேரையும் பெரிய கடை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் அவர்கள் திருச்சி கீழ்கண்டார் வீதியைச் சேர்ந்த சச்சின், எம் கே கோட்டையைச் சேர்ந்த ஆல்வின் தோஸ்வா, சென்னை ராமாபுரம் திருமலை நகரைச் சேர்ந்த சக்திவேல், அறந்தாங்கி அன்னை மீனாட்சி பள்ளி வீதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பது தெரியவந்தது. அவர்களிடம் இருந்து 2 வீச்சறிவாள்கள், 3 சவுக்கு கட்டைகள், 4 செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தினர். மது குடிப்பதற்காக புதுவைக்கு வந்த அவர்கள் ஆடம்பர செலவுக்காக வெங்கட்டாநகர் பகுதியில் வசிக்கும் தொழிலதிபர்களின் வீடுகளில் கொள்ளையடிக்கும் வகையில் பதுங்கியிருந்தது தெரியவந்தது. தமிழகத்தில் இவர்கள் மீது பல்வேறு கொலை கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து அவர்கள் 4 பேரையும் போலீசார் கைது செய்து பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் தப்பி ஓடிய திருச்சியைச் சேர்ந்த பாண்டேஸ்வரனை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரியின் நிகழ்வுகள் மற்றும் அரசியல் அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன்ஸ்டார் டிவியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.